வணக்கம், வெல்கம் டு மை அஸ்ட்ராலஜி சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாத கோச்சார பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து அக்டோபர் மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். ஜோதிட ரீதியாக நவரத்தினங்கள் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை போன்றவைகள் எங்களுடைய தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே விற்பனை செய்யப்படுகின்றது. நியாய விலையிலே தரமான பொருட்களாக அவை இருக்கும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இனி நாம் அக்டோபர் மாதத்தில் முதலாவதாக கிரக மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியன்று புதன் பகவான் சிம்மராசியில் இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று சுக்கிர பகவான் கடகராசியில் இருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது ஒரு 12 மணிக்கு பிறகு, அக்டோபர் 18 பிறந்து விடுக்கிற பிறகு சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். சூரியனாகப்பட்டவர் சுக்கரனோட வீடாகப்பட்ட துலாம் ராசியிலும், சுக்கரனாகப்பட்டவர் சூரியனர் வீடாகப்பட்ட சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆகையால் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை புதன் பகவான் கன்னிராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெறுகிறார். இவை மாதக்கோள்களுடைய பெயர்ச்சி. இம்மாதத்தில் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று ராகுக்கு எது பெயர்ச்சி. ராகுவாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து பின்னோக்கி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கேதுவாகப்பட்டவர் துலாம் ராசியிலிருந்து பின்னோக்கி கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நம்மளுடைய பாரத் கர்மா ஈலிங் சேனலிலே ராகுகேது பெயர்ச்சி பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய ராசிக்குரிய ராகுக்கேதுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவே இம்மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள். குரு பார்க்கின்ற பொழுது மேஷராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஆண்டு கோள்களிலே சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். இவற்றில் சனியும் குருவும் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படுகின்றது. இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அக்டோபர் மாத கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். கோச்சாரம், கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது
மாத பலன்கள், வார பலன்கள் என்றால் அந்த கிரக மாற்றங்களுக்குரிய பலன்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய சேனலிலே வார பலன்கள் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம். அவற்றிலே தாராபலம் கொண்ட நாட்களும் அவ்வாறு அந்த வாரப்பலன்களே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய அவ்வாரத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் ஏற்படுத்தி தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். எனவே வாரப்பலன்களை பார்ப்பதற்கு மூலம் தாராபலம் கொண்ட நாட்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நாம் அக்டோபர் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணலாம். விருச்சிக ராசிக்குரிய அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், எந்த ஒரு செயலிலும் வேகம், அதே சமயத்தில் பழகுவதிலே நிதானம், அதனாலும் முன்கோபம், இவையெல்லாம் உங்களிடம் இயற்கையாக இருக்கும். அமைதியாக தென்படுவீர்கள், அமைதியாக பழகுவீர்கள். ஆனால் ஒருவர் உங்களை கேலி கிண்டல் செய்தாலோ உதாசீனப்படுத்தினாலோ உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. உடனடியாக அதற்கு பதிலடி இருக்கும் உங்களிடம். காரணம், உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான். ஏன் நீங்கள் அமைதியாக தென்படுவீர்கள்? அதற்கு காரணம், மனோகாரகன் சந்திர பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசியே விருச்சிக ராசி. அவ்வாறு மனோகாரகன் நீச்சம் பெறுகின்ற பொழுது மனம் எப்பொழுதும் ஒரு குன்றுக்குள் இருக்கின்ற கல் போல் இருக்கும், ஒரு கிணத்துக்குள் இருக்கின்ற கல் போல் அமைதியாக தென்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ராசியாதிபதி செவ்வாய், செவ்வாய் ராசியாதிபதி என்கின்ற அந்த அடிப்படை குணம் திடீரென்று கோபம் வரக்கூடிய அமைப்பு. சரி, இந்த மாதத்தை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்கள் சனி நான்கிலே ஆறிலே குரு, குருவோடு இன்னொரு கிரகம் ராகு சேர்க்கை பெறுவதனால் குருவால் பாதிப்பில்லை. இருந்தாலும் ஆறிலே ராகு பலம், 12 இடத்திலே கேது, மோட்சக்காரன் கேது, ஞானக்காரகன் கேது, 12 இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது. உடனத்தில் அக்கறை, தாயார் உடனத்தில் கவனம், சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியதும் அவசியம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இம்மாதத்தில் 1 அன்று ராசிக்கு பகை கொண்ட புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்துக்கு வருகிற ஆட்சி உச்சம் பெறுகிறார். அது ஒரு வகையில் நன்மைதான். இருந்தாலும் ராசிக்கு 8 புதன் பகவானே, ராசியாதிபதியான செவ்வாய்க்கு பகை கொண்டவர் புதன். லாபம் வரும், அந்த லாபம் வீண் செலவுகள் ஏற்படும். கௌரவத்துக்காக செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு சுபகாரியங்கள், உறவினருக்கு சுபகாரியம் என்றால் உங்களுடைய கௌரவத்திற்காக மிகப்பெரிய அளவிலே பரிசு பொருட்களை கொடுப்பது, அவர்களுக்காக செலவு செய்வது என்று சேமிப்பு இல்லாமல் லாபங்கள் இருக்கின்ற பணத்தை வீண் செலவுகள் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதற்கு காரணம், ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 3 அன்று ராசிக்கு 11 இடத்திலிருந்து விரயஸ்தானம் என்கின்ற 12 இடத்துக்கு வருகிறார். 12 இடம் விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம். எனவே லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் அவர் விரும்பவில்லை உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு. செவ்வாய் மூலம் செலவுகளை வைத்து விடுவார். பகை கொண்டவர் நமக்கு பணம் கொடுத்து விட்டால் அதை விட வேறு எது இருக்கின்றது? பகைமை கொண்டவர் பகைதான் காட்ட வேண்டும். அவராக எடுத்துக்கொண்டு இந்த அப்பா வைத்துக்கொள் என்று கூறுவது நிச்சயமாக அவை அனுபவ வாழ்க்கையில் இல்லை. இங்கு செவ்வாயால் உங்களுக்கு அசுப செலவுகள் மட்டுமல்ல சுப செலவுகளும் ஏற்படும். எனவே வீண் செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது தங்களின் கையிலே, சிக்கன நடவடிக்கை நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 2 சுக்கர பகவான் ராசிக்கு 10 வருகிறார். அவை சிறப்பல்ல. 10 சுக்கரன், 6, 7, 10 இந்த 3 இடங்களில் சுக்கரன் அமர்வது யோகத்தை தரக்கூடிய அமைப்பில்லை. எனவே ராசிக்கு 7 இடத்துக்குரியவரும் 12 இடத்துக்குரியும் சுக்கர பகவான் கணவன் மனைவிக்குரிய உறவுகளிலே செலவுகள் இருக்கும், உறவுகளிலே பாதிப்புகள் இருக்கும், காதலிலே பிரச்சனைகள் ஏற்படும். அவரே விரையாதிபதி 12 இடத்துக்குரியவர். ஆனால் சுக்கரனால் இருக்கக்கூடிய இந்த 10 இடத்தில் உங்களுடைய செயல்பாடுகளிலே பல்வேறு விதமான இடர்பாடுகள் ஏற்படும். குறிப்பாக நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்களிடம் கவனம் வேண்டும். 4 இருக்கின்ற சனியும் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு
சனியும் சுக்கரனும் ஒருவரையொரு பார்த்து கொண்டு இந்த நிலை உங்களுடைய செயல்பாடுகளில் தடைகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையிலே மாதக்கோள்கள் இருந்தார்கள். இப்பொழுது கோள்களின் கோலாட்டத்தில் மாற்றங்கள் இருப்பது இயற்கையான ஒன்று. அவற்றில் நாம் பயன்படுத்தி கொள்வது கவனம் என்பதுதான். எனவே இங்கு சுக்கரன் பத்துக்கு வருவது பொறுமையும் நிதானமும் கவனமும் எந்த ஒரு விஷயத்திலும் வேண்டும். அடுத்தாக சூரியன். சூரியன் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அவரும் 12ஆம் இடத்துக்கு வருகிறார், நீச்சம் பெறுகிறார். இருந்தாலும் சூரியன் சுக்கரன் பரிவர்த்தனை. இருப்பினும் 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 12ல் வருவதும் ராசியாதிபதியும் 12ல் இருப்பதும் குரு சூரியன் பார்த்து கொள்வது சிவராஜ யோகம் என்றாலும் இங்கு பயனில்லை. 6ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சூரியன் அசுவஸ்தானங்களில் அமர்ந்து நின்று பார்த்து கொள்வதனால் எந்தவித பயனும் இல்லை. அந்த ஸ்தான பலத்தைத்தான் அவர்கள் அதிகப்படுத்தி கொடுப்பார்கள். 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனவே உடல்நலத்தில் இந்த மாதம் அக்கறை கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, மத்தியம வயதில் இருக்கின்றவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இரத்த அழுத்தம் கொண்டவர்கள், உயரத்த அழுத்தம் அவ்வாறு இருக்கின்றவர்கள், சக்கர நோய் உள்ளவர்கள் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. தசாபுத்தி யந்திரங்கள் சாதகமாக இருந்தால் பாதிப்பில்லை. ஒரு நல்ல ஜோதிடன் இருக்கின்ற பலன்களை வெளிப்படையாக கூற வேண்டும், அது என்னுடைய பழக்கம். எனவே இந்த நேரத்தில் இவற்றை எடுத்துரைத்திருக்கின்றேன். இங்கு புதன் சாதகமாக இருக்கிறார் என்றால் உங்களுக்கு அது பெரிய அளவில் நன்மையே இல்லை. பகை கொண்டவர் பலம் பெறுகின்றார், அதுவும் ஒரு புறம். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு பண விஷயத்தில் மிகவும் கவனம், நிதானம், பொறுமை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக எச்சரிக்கை. பணப்புழக்கம் இருக்குமா? நிச்சயம் குறைவாகவே இருக்கும். வருகின்ற பணம், எதிர்பார்க்கின்ற பணம் சரியான நேரத்தில் வராத நிலையில் மனதிலே ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவோம். அதுதான் இங்கு நான் கூறுவது உடல்நலத்தில் அக்கறை, பொறுமை தேவை, நிதானம் தேவை, கோள்களின் கோலாட்டம் அவ்வாறு. எனவே இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே நிதானமும் பொறுமையும் காட்டுவதே இப்பொழுது முக்கியம். உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதிப்பு இல்லை, சமாளித்து விடுவீர்கள். அங்கேயும் பாதிக்கக்கூடிய திசைகள் நடந்து கொண்டிருந்தால், குறிப்பாக உங்களுக்கு கேது திசை நடந்து கொண்டிருந்தால், கேது திசை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் கேது திசை நடந்து கொண்டிருந்தால் மிகவும் கவனம் வேண்டும் தற்பொழுது. அவ்வாறு பார்க்கின்ற இந்த மாதம் பொருட்கள் வாங்கல் விஷயத்தில் கவனம், யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். பண விஷயத்தில் சிக்கன நடவடிக்கை நல்லது. அடுத்தாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே சூரியன் 18ஆம் தேதி வரை சிறப்பாக இருக்கின்றார். ராசியாதிபதி 12க்கு போனாலும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்றாலும் உயரதிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது சூரியனும் 12க்கு வருகிறார். சூரியன் 12ல் இருக்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை என்றால் புதனோ 19ஆம் தேதியும் 12க்கு வந்து விடுகிறார். 11ல் எந்த கிரகமும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை. சுக்கர பெயர்ச்சியிலே உங்களுக்கு 11க்கு சுக்கரன் வருவார். இருந்தால் இந்த மாதம் நாம் இந்த மாத பலன் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம், நவம்பர் மாத பலன் இல்லையே இது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உத்தியோகத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியிலே மிகவும் கவனம் வேண்டும், வார்த்தையிலே நிதானம் பொறுமை வேண்டும். சனியும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார், வக்ர சனி. எனவே அவசர கதியாக, அவசரமாக எந்த ஒரு காரியத்தில் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். எனவே எச்சரிக்கை தேவை. உயரதிகாரம் பழகின்ற பொழுது மிகவும் நிதானம், வார்த்தையிலே கவனம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்கள் பார்க்கின்ற பொழுது உடல்நலத்தில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார், சொந்த வீட்டு. எனவே பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை, இருந்தாலும் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவி உறவு என்று பார்க்கின்ற பொழுது 10க்கு வந்து விடுகின்றார் சுக்கரன், அவை சிறப்பல்ல. அவ்வாறு பார்த்தாலும் குரு பார்வை இருக்கின்ற ஒரு அமைப்பு, குடும்பத்தை குரு பார்க்கிறார். 10 இருக்கின்ற சுக்கரன் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே கணவன் மனைவி உறவிலே பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை, அன்பிலே சற்று குறைபாடுகள் ஏற்படும், அதிலே கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் எவையும் இல்லை. அதுதாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லைதான், சுக்கரனும் 10க்கு இருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்து ராசியாதிபதியும் பலம் இழந்திருக்கின்றார். எனவே திருமண முயற்சியிலே பெரிய அளவில் ஒரு சாதகமான ஒரு வெற்றிக்குரிய ஒரு மாதமாக
இந்த அக்டோபர் மாதம் இல்லை. ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக திருமண பிராப்தம் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையாம். இருந்தாலும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் ஜாதக ரீதியான பொருத்தம் பார்த்து முடிவுக்கு வருவது நல்லது. அதாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் பொறுமை வேண்டும். இந்த மாதம் நிறைய தடைகளை சந்திப்பீர்கள். படைப்புகளை வெளியிடலாம் என்று முயற்சிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான இடர்பாடுகள், சரியான நேரத்தில் வெளியிடாத சில தடைகள், இவையெல்லாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் படங்களை வெளியிடாத வரை தடை கேட்டு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வகையாகவும் இருக்கும். இருப்பதும் காரணம் ஆறிலே குரு மற்றும் சனி நான்கிலே, ராகு ஆறிலே இருக்கின்றார். அவரும் அடுத்த வீட்டுக்கு செல்வதற்கு பெட்டி படிகையெல்லாம் கட்டி கொண்டிருக்கின்றார். மேஷத்திலிருந்து மீனத்துக்கு செல்லக்கூடிய ஆயத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். எனவே ஆறில் இருக்கின்ற ராகு, பொதுவாக ராகு சனி போன்றவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாகவே அவர்களுடைய அடுத்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பலாபலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். கோச்சார ரீதியாக குருவோ 1 மாதத்துக்கு முன்னதாகவே. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ராகு அடுத்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றனால் வழக்கு விஷயத்தில் கவனம் வேண்டும். மாதத்தை பொறுத்தவரை ஒரு நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 11 இருக்கின்றார். அது முற்பகுதியிலே, பிற்பகுதியிலே அவர் 12 வந்து விடுகிறார். எனவே இந்த மாதத்து முற்பகுதியிலே நிதானமாக செல்லும், எந்த விதத்திலும் ஒரு சஞ்சலங்கள் இல்லை. பிற்பகுதியிலே உங்களுடைய கட்சி, உங்களுடைய அரசியல் இருக்கின்ற தலைவர்களிடம் பகைமை ஏற்படுத்தக்கூடிய வகையாக உங்களுடைய வார்த்தை சொல் இருக்கும். தேவையில்லாமல் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்பதை இப்பொழுது கூறிவிடுகின்றேன். கவனம் கொள்ளுங்கள். காரிய முயற்சிகளிலே முன் யோசனையுடன், பொறுமையுடன், மற்றவர்கள் சொல்லை கேட்காமல் கொஞ்சம் பொறுமையோடு நிதானமாக செயல்படுவது உங்களை பொறுத்தவரை பிரச்சனையை சந்திக்காமல் இருப்பீர்கள். இறுதியாக மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 11 இருக்கின்றால் ஆட்சி உச்சம். அதன் பிறகும் 12 வந்தாலும் குரு பார்வை கல்வியை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்பில்லை. இருந்தாலும் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நடவடிக்கைகளால் உங்களுடைய பெற்றோர்கள் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் சூரியன் 12 வருவதனால். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தந்தையுடன் உங்களுடைய செயல்பாடுகளால் வருத்தம் ஏற்படக்கூடிய, உங்களை முயந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் பேச்சை கேட்பது நல்லது. இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன். விசாகம், அனுஷம், கேட்டை போன்ற நட்சத்திரம் பிறந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. அவற்றை அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்பது மிக தெளிவாக தெரியும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நேரம் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே வாரப்பலன்களையும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்வோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் அந்த வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களில் எந்த முயற்சி எடுத்தாலும் நன்மைகள் இருக்கின்றது. இதுவரை நாம் பார்த்தது அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். கோச்சாரம் என்பது ஒரு 30% தான். கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். ஆகையால் அவற்றை மூலம் ஒருவருக்கும் மாறுபடும். ஒரு மேஷ ராசியிலே பிறந்தவருக்கு அனைவருக்கும் இடையே நடக்குமென்றால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி நீங்கள் பிறக்கும்போது ஜாதகம் இருந்ததோ அதற்குரிய யோக பலன்களை தான் நீங்கள் முதன்மையாக அடைவீர்கள். ஆகையால் அவை ஒரு தகுந்த ஜோதிடர் தான் உங்களுக்கு எடுத்திருக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசினை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் பெற்றிருக்கிறதோ அதற்குரிய மந்திரங்கள், அதற்குரிய எந்திரங்கள், அதற்குரிய பூஜை பொருட்கள் இவையெல்லாம் எதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது, எப்படி செய்யணும், மந்திரம், எந்திரம், தந்திரம் அவற்றையெல்லாம் எடுத்து கூறுவேன். விருப்பப்பட்டால் தொடர்புகள் கீழே இருக்கின்ற அலைபேசியை, வாட்ஸ்அப்லையும் தொடர்புகள் என்று கூறி நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்திய மருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.